தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். விசேட பாதுகாப்பு நடவடிக்கையில் போலீசார் வெளியான அறிவிப்பு. தமிழர் தாயக பொதுமுடக்க கோரிக்கைகளில் ஒன்று நிறைவேற்றும் ஜனாதிபதி அறிவிப்பு. கலைப்பீடு மாணவர்களுக்கு 2 பட்டங்கள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. சஜித்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, AHM ஃபவுசி கோரிக்கை. ரணில் ஜனாதிபதியாவதற்கு முன்னர் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி. மருதாணியில் மேலும் ஒரு உணவு களஞ்சிய சாலை முற்றுகை. மாணவர்களுக்கிடையில் மோதல், கூறிய இரும்பு ஊசியை கழுத்தில் குத்திய சக மாணவர். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து சடலம் மீட்பு. பொதுமக்கள் சுதந்திரமாக வந்து செல்ல வேண்டும், நீதிமன்ற கட்டளை, அதுவே சுமந்திரன் MP. சூடானிலிருந்து வெளியேற மறுக்கும் 18 இலங்கையர்கள். மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நாளை நடைபெறவுள்ள மே தின கூட்டங்களின் நிமித்தம் போலீசார் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவா தெரிவித்தார். கொழும்பு, நிகுயகொடை, ஹட்டன் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் இந்த பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன்படி குறித்த பிரதேசங்களில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெறும் மே தின பேரணிகள் மற்றும் கொழும்பு ஆர்ப்பாட்டங்களுக்காக 3500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பல வீதிகள் ஒரு வழிப்பாதையாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வீதிகளில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் போக்குவரத்து அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். பொதுமுடக்கத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்று நீதிமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. எஞ்சிய கோரிக்கைகள் தொடர்பில் அரசு கவனம் செலுத்துகின்றது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொதுமுடக்கம் முன்னெடுக்கப்பட்டது. மக்களின் பேராதரவுடன் இந்த பொதுமுடக்கம் வெற்றி பெற்றது. இது தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என்று கொழும்பு ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதி மேற்கண்டவாறு பதிலளித்தார். அவர் மேலும் கூறுகையில், பொது முடக்கத்தை ஒரு தரப்பினர் வெற்றி என்று சொல்வார்கள், மற்றொரு தரப்பினர் தோல்வி என்பார்கள். ஆனால் பொது முடக்கத்தை அமைதியாக மக்கள் முன்னெடுத்தார்கள். அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்று சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றினூடாக நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்றார். பல்கலைக்கழகங்களில் கலைப்பீடங்களில் சேரும் மாணவர்களுக்கு எதிர்வரும் வருடம் முதல் 2 பட்டங்கள் வழங்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கலைப்பட்ட படிப்புக்கு மேலதிகமாக தொழில்நுட்பம் மற்றும் கணினி விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பும் மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று அதன் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்தார். இதன் மூலமாக கலைப்பீட மாணவர்களுக்கு 2 பட்டங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் HM ஃபவுசி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவி தொடர்பிலான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் யோசனை மீதான வாக்கெடுப்பு கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்றில் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி இதனை ஆதரிப்பதாக அறிவித்த போதும் வாக்கெடுப்பில் பங்கேற்காத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபவுசி யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபவுசியிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லுமாறு நான் தான் முதலில் கூறினேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறிவித்திருந்தார். எனினும் நாடு மற்றும் இளைஞர்களின் நலன்களில் அக்கறையின்றி வாக்களிக்காமல் அவர் சென்றுவிட்டார். எனினும் நாட்டின் நலன் கருதி அதனை நான் ஆதரித்தேன். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில் பயனில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபவுசி கூறினார். டாலரின் பெறுமதி அதிகரித்து ரூபாவின் பெறுமதி குறைந்தது இந்த ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்னராகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அறிவித்தார். கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதம் ஒன்றின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். எமது நாடு வங்குரோத்து நிலையினை அடைந்த பின்னர் அனைத்து நாடுகளும் கடன் வழங்குவதை நிறுத்திவிட்டன. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வது தொடர்பில் பல்வேறு மாற்றமான கருத்துக்கள் உள்ளன. எனினும் பணப்பிரச்சினை இருக்குமானால் நாம் கடன் பெற வேண்டியுள்ளது. அந்த கடனை எமக்கு வழங்க வேண்டிய முறையில் வழங்க மாட்டார்கள். எனவே நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். டாலரின் பெறுமதி அதிகரித்து ரூபாவின் பெறுமதி குறைந்தது இந்த ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்னராகும். முன்னாள் ஜனாதிபதியால் பொருளாதார முகாமைத்துவத்தை செய்து கொள்ள முடியாமற் போனது. எம்மால் இப்போது பிரபலமான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது என்று கூறினார்.
உணவுகளை சுவைக்க பயன்படுத்தப்படும் செயற்கை சுவையூட்டிகளை மருதானை டெக்னிக்கல் சந்தையில் உள்ள உணவு விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்தது. மேலும் குறித்த இடத்தில் காலாவதியான உணவும் காலாவதியாக ஆகாத உணவும் விநியோகம் செய்யப்பட்டதாக சோதனையிலிருந்து தெரிய வந்ததாக அதன் சிரேஷ்ட அதிகாரி PSUP பெரேரா தெரிவித்தார். காலாவதியான உணவுப் பொருட்கள் பாதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த முறைப்பாட்டை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உணவை சுவைக்க பயன்படுத்தப்படும் செயற்கை சுவையூட்டிகள் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் காலாவதியாகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சுவையூட்டும் பொருட்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படாமல் உணவின் சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் என்பது சோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொல்பத்திகம நிகவெகர வித்தியாலயத்தின் இரண்டாம் வருட மாணவன் ஒருவருக்கு 3.5 மணித்தியால சத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார். பாடசாலை தொடங்கியதும் காலையில் வகுப்பறையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கூறிய ஊசியை மாணவர் ஒருவர் மற்ற மாணவரின் கழுத்தில் ஆழமாக அடித்தமையால் அதனை அகற்ற முடியவில்லை. இதனால் குறித்த மாணவன் வலியால் அலறி துடித்ததைக் கண்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் பதற்றமடைந்தனர். அப்போது அதிபர் சுனில் பெமரத்ன மற்றும் ஒரு ஆசிரியரின் உதவியுடன் மாணவனை மோட்டார் சைக்கிளில் பொல்பதிகம ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதித்ததாக வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். பொல்பதிகம வைத்தியசாலையில் கூட அந்த ஊசியை அகற்றுவதற்கு வசதிகள் இல்லாததால் மாணவன் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அதன் பின்னர் எக்ஸ்ரே அறிக்கைகள் பெறப்பட்டு சம்பவம் இடம்பெற்று 3.5 மணித்தியாலங்களில் பின்னர் சத்திர சிகிச்சை மூலம் அந்த ஊசி அகற்றப்பட்டது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஹாலிரோஜ் பிரதேசத்தில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலிய நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலிய மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் வெடுக்கனாரி மலைக்கு பொதுமக்கள் சுதந்திரமாக வந்து செல்ல வேண்டும், அதனை மதித்து அரசு உத்தியோகத்தர்கள் செயற்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். வெடுக்கனாரி மலைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த அவர் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினை பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். சூடானில் உள்ள 18 இலங்கையர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்கள் வேலை இழக்க நேரிடும் என்று கூறி சூடானில் தங்க விருப்பம் தெரிவித்ததாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பதுளை, கேகாலை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிர்வாகம் கூறியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.